ஹலோ விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த இடம் என்னடன்னு தெரியுது உங்களுக்கு? ஆலம்பாரம். இப்போ சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆலம்பாரம். இங்கே பாருங்க, பாண்டிச்சேரி இங்கே இருந்து பாண்டிச்சேரி 40 கிலோமீட்டர் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலம்பாரா கோட்டை இருக்கு. ஆலம்பாரா வந்து பல்லவர் காலத்திலேயே வந்து ஒரு பெரிய துறைமுகம், கப்பல் துறைமுகமாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு ஆற்காட்டு நவாப்கிட்ட இருந்திருக்கு, அப்புறம் டச்சுக்காரர்கள்ட்ட இருந்திருக்கு, அதுக்கு பிறகு தான் இங்கிலீஷ்காரங்கள்ட்ட இருந்திருக்கு, இப்போ நம்மகிட்ட இருக்கு. நம்ம சுதந்திரம் வாங்கக்கூடிய அந்த நாளில் இங்கே வந்திருக்கிறோம். வர வரைக்கும் ஹெட்வின்ஸ், அதாவது காற்று வந்து முன்னாடி அடிச்சுட்டு இருந்தது, வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறோம், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். எப்பவுமே வாழ்க்கையிலும் அப்படி தாங்க, நீங்கள் முதல் 30 ஆண்டுகள் கடுமையாக உழைச்சிட்டிங்கன்னா அடுத்த 30 ஆண்டுகள் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிறோம். 100 கிலோமீட்டர் வந்து டஃப், உண்மையிலே டஃப் தான். ஆனால் திருப்பி போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யங் மென் அண்ட் விமென், the first half of your life, let it be a preparation for the second half of your life. If the first half of your life is tough, that is going to make the next half of your life as the best half of your life. முதல் 30 ஆண்டுகள் கடுமையாக உழைங்க, அடுத்த 30 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.